leaders of other political parties, the CPIM, VCK and others belonging to the Progressive Alliance, other speakers, friends. தமிழக மக்கள் ஒற்றுமை மேடை குடியுரிமை பாதுகாப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்கு வாய்ப்பு அளித்ததற்கு மகிழ்ச்சி என்று சொல்வது பொருத்தமாக இல்லை. இது ஒரு முக்கியமான கடமை என்றுதான் கருத வேண்டும். ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது கடமை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு there is plenty of violence unleashed by those who have introduced the Citizenship Amendment Act and are threatening to implement the National Register of Citizens and more immediately the National Population Register. அருணன் அவர்கள், மாநாட்டு தலைவர் நண்பர் அருணன் அவர்கள் சொல்ற மாதிரி இந்த விஷயத்தை வெறும் திசை திருப்பும் ஒரு விஷயமாக கருதுவது சரியாக இல்லை. அதுவும் நடக்கும். பொருளாதாரம் மதிப்புள்ள முக ஸ்டாலின் அவர்கள் சொல்ற மாதிரி இன்றைக்கு they have failed to deliver on their promises every front. The economy is in a mess. ட்ரம்ப் வந்தார் இப்போ என்ன நடந்தது? ட்ரேட் டீல் முடிஞ்சுதா? ட்ரம்ப் அவர்கள் வந்து இதை சப்போர்ட் பண்ணி பேசலையே, எல்லாம் எதிர்பார்த்தாங்க, கவர்மெண்ட்லேயும் எதிர்பார்த்துருப்பாங்க, ஏதாவது சிஏஏக்கு ஆதரவாக ஏதாவது சொல்லுவார் என்று எதிர்பார்த்தாங்க. அது உங்களோட உள்நாட்டு பிரச்சனை என்று சொல்லிட்டு போய்விட்டார். காஷ்மீர் விஷயத்தில் மீடியேட் பண்ணுற இதுன்றும் சொல்லிவிட்டார். அதனால் இவங்க they are not in a good position. டெல்லியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட், ட்ராஜிக், பல பேர் உயிர் எழுந்திருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கு நாட்டு நிலைமை சரியாக இல்லை. அதற்கு காரணம் ஆளுநர், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர்கள், பிரதமர் மோடி அவர்கள், ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள், அந்த அவங்களோட அவங்கள ஆதரவு செய்யக்கூடிய கட்சிகள் என்று தான், அவங்க தான் அதை பொறுப்பு எடுக்க வேண்டும் என்று சொல்லலாம். திஸ் இஷ்யூ, சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் இஷ்யூ ஹாஸ் கான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த அளவுக்கு எதிர்ப்பு வரும் என்று அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. தி அப்சர்ஜ் இன் த கண்ட்ரி has not been seen, this kind of upsurge has not been seen for many decades. Young people have come out, students have come out, people belonging to various sections have come out. They thought that this will die down, but it is continuing. Muslim women have come out magnificently, showing everyone in the country how a relative, those who have a low profile in society have now come to the fore and taught all of us how to protest. I have seen their answers on television, the discipline they maintain. This is really civil disobedience on a large scale. And we salute the spirit of these women. This should not be, everybody has made that point, this should not be seen as a Hindu Muslim issue. முஸ்லிம்களுக்கு எதிராக தான் இது வந்து டைரக்ட் செய்ய இருந்தாலும், இட் இஸ் நாட் பிரைமரிலி அ ஹிந்து முஸ்லிம் இஷ்யூ. இட் இஸ் அன் இஷ்யூ தட் அஃபெக்ட்ஸ் அஸ் ஆஸ் இந்தியன் சிட்டிசன்ஸ். இட் இஸ் அன் அட்டாக் ஆன் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். The constitution, what does the preamble say? We the people of India, having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic,
and to secure to all its citizens justice, social, economic and political, liberty of thought, expression, belief, faith and worship, equality of status and of opportunity, etc. and fraternity. இதுதான் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் சொன்னாங்க. Liberty, equality, fraternity, this is the core of the Indian Constitution. இதுல இருந்து ஒரு பில்லர் எடுத்துட்டீங்கன்னா the whole thing will collapse. அதுதான் அதோடைய மீனிங். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், this is the essence of the Indian Constitution. Any departure from this will put the country into trouble. இன்றைக்கு CAA என்பது, Citizenship Amendment Act என்பது totally unconstitutional. அரசியல் சாசனத்துக்கு விரோதமான ஒரு offensive என்று சொல்லலாம். இது வந்து புதிய விஷயம் இல்லை. From 2003 வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கிற அந்த நேரத்திலிருந்து, அப்போ அத்வானி அவர்கள் ஹோம் மினிஸ்டராக இருந்தாங்க, அப்போ லேட்டர் ஆன் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் ஆனார். அந்த சிட்டிசன்ஷிப் ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணி தே கிளியர்ட் த வே ஃபார் வாட் ஹஸ் ஹேப்பன் டுடே. இது வந்து ஓவர் நைட் வந்த விஷயம் இல்லை. நான் வந்து இந்த பிஜேபி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோஸை பார்த்தேன். 1989 from 1989 the Lok Sabha election manifestos of the BJP has put forward the demand for a national register of citizens. 1991 la adha, 1996 la national register of citizens and multipurpose identity card. இன்றைக்கு வரையிலும் அதே tune, they are singing the same tune. ஹிந்துக்கள் வந்து வந்தவங்க தே ஆர் ரெஃப்யூஜிஸ், பட் முஸ்லிம்ஸ் ஆர் இல்லீகல் மைக்ரன்ஸ், இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அண்ட் ஸோ ஆன். இதுதான் லாங்குவேஜ் ஆஃப் அவங்க மேனிஃபெஸ்டோவில் இருக்கக்கூடிய விஷயம். அதனால திஸ் இஸ் டோட்டலி அகேன்ஸ்ட் தி செகுலர் கேரக்டர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். செகுலரிசம் இஸ் பார்ட் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். சுப்ரீம் கோர்ட் ஹஸ் மேட் இட் வெரி கிளியர். அதனால நாங்கள் இதை வந்து பல பெட்டிஷன்ஸ் ஹவ் கான் பிஃபோர் த சுப்ரீம் கோர்ட். வாட் ஐ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் த சுப்ரீம் கோர்ட் இஸ் இட் வில் ஸ்ட்ரைக் டவுன் தி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இட் இஸ் வயலேட்டிவ் ஆஃப் ஆர்டிகல் 14 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அதை பற்றி பல லாயர்ஸ் ஹவ் ரிட்டன் தி ஆர்டிகல்ஸ். குறிப்பாக மிஹிர் தேசா என்பவர் இக்கனாமிக்கல் பொலிட்டிக்கல் வீக்லியில் ஒரு அருமையான ஒரு எஸ்ஏ எழுதியிருக்காரு, சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் அண்ட் இட்ஸ் டிஸ்கான்டென்ட்ஸ். பிப்ரவரி 15 வந்திருக்கு. இதை சீரியஸாக இதை ஃபாலோ பண்ணுறவங்க தயவுசெய்து இதை படிங்க. இதை தமிழ்லேயும் இதை வந்து மொழிபெயர்த்து வி ஷுட் பி ஏபிள் டு டிஸ்கஸ் இட் இன் மெனி ஃபோரம்ஸ். ஏன்னா ஆர்டிக்கல் 14 சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் ஹவ் செட் யூ கேன் கிளாசிஃபை. ஆனால் அந்த கிளாசிஃபிகேஷனுடைய கண்டிஷன் என்னென்றால், அதாவது கிளாசிஃபை பண்ணலாம், ஒரு குரூப்பு இன்னொரு குரூப்புக்கு வித்தியாசம் அலவுட். ஆனால் அது வந்து இட் மஸ்ட் பி பேஸ்ட் ஆன் இன்டெலிஜிபிள் டிஃபரென்ஷியா என்று இருக்கு அந்த இதில். ரெண்டாவது, அந்த கிளாசிஃபிகேஷன் மஸ்ட் ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் வித் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் தி லெஜிஸ்லேஷன். மூன்றாவதாக, யூ கேனாட் ஈவன் இஃப் the classification is in the rendu condition meet pannal kuda, if it is arbitrary it will be struck down by the Supreme Court. It should be struck down by the courts, and Supreme Court judgments have made it very clear. Munnal Home Minister and Finance Minister P. Chidambaram avargal Rajya Sabha la romba telivaga indha vishayatha, avar oru senior advocate, telivaga adha vandu எடுத்து சொல்லியிருக்கார். இந்த இதில் வை இட் இஸ் வயலேட்டிவ் ஆஃப் ஆர்டிகல் 14 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் என்று. அதனால் நாங்கள் எதிர்பார்க்கறதே இட் வில் பி ஸ்ட்ரக் டவுன். பட் ஈவன் இஃப் இட் இஸ் நாட் ஸ்ட்ரக் டவுன் பை த சுப்ரீம் கோர்ட், ஏன்னா இந்த இப்போ ரீசன்ட் டைம்ஸில் சுப்ரீம் கோர்ட்
அவங்க எல்லா ஜட்ஜ்மெண்ட்ஸும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. வி டோன்ட் ஹாவ் டு க்வெஸ்சன் தேர் மோட்டிவ்ஸ். ஆனால் சுப்ரீம் கோர்ட்ஸ் பல விஷயங்களில், அயோத்தியா ஜட்ஜ்மெண்ட், இப்போ காஷ்மீரில் வந்து அது வந்து இஷ்யூ எடுக்கவில்லை. அந்த விஷயம்லாம் இப்போ போக தேவையில்லை என்றாலும், ஈவன் இஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஃபெயில்ஸ் டு ஸ்ட்ரைக் டவுன் அஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் தி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2019, இட் இஸ் ஸ்டில் அன்ஜஸ்டிஃபைட். We must still oppose it, even if they declare it as constitutional. Enendral, this goes against the basic structure of the Indian constitution. It polarizes society, it divides society, and for the first time in any law in India, it brings religion as the basis for citizenship. Anala, idu vandu, this is a shame on the Republic of India, and this is why the press abroad, all the media abroad, they are highly critical and negative about the present government and also these actions of the present government. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவங்க they also say that this doesn't affect Indian citizens. This only affects those who are applying for citizenship, foreigners who have come in illegally. So why are you bothered? என்பது. But it violates Article 14. என Article 14, equality before the law, equal protection of the law என்பது available not only for citizens, it is available to all persons in the fundamental right of all persons within the territory of India and clear our constitution it is stated. The other defense they say make is, why are you bothered about the national register of citizens? There has been no discussion of it since Mr. Narendra Modi became prime minister in 2014 and avare solirkar, and other BJP leaders and ministers have also said that. That is not true. I don't want to go into all the details, but 1 month before the election, BJP president and now Home Minister Mr. Amit Shah made it very clear that first we will adopt the Citizenship Amendment Bill and then it become an act, and then we will implement the NRC, the National Register of Citizens, actively என்று சொல்லியிருக்கார். அந்த குரோனாலஜியை கூட அவர் கொடுத்திருக்காரு. Any number of times they have said, it is not only for Assam, where it is a mess, we want to extend it to the whole country என்று கிளியராக சொல்லியிருக்கார். And he has threatened infiltrators, we will throw you out, or we will send you to detention camps என்று சொல்லியிருக்கார். டிடென்ஷன் கேம்ப் இல்லைன்னு சொல்லி பொய்யான ஒரு டிஃபென்ஸும் வந்திருக்கு. தேர் ஆர் டிஃபென்ஸ் டிடென்ஷன் கேம்ப்ஸ் இன் அஸ்ஸாம். பீப்புள் ஹவ் டைட் இன் திஸ் டிடென்ஷன் கேம்ப்ஸ். தி ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா இஸ் ஆல்சோ மேக்கிங் ப்ரிப்பரேஷன்ஸ் ஃபார் டிடென்ஷன் கேம்ப்ஸ். அண்ட் தேர் ஹஸ் பீன் சென்ட் கம்யூனிகேஷன் ஃப்ரம் தி சென்டர் டு ஆல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். வி ஹவ் தி சீஃப் மினிஸ்டர் ஹியர் asking for them to prepare for these detention camps. Ena NRC vandu is not under consideration endru solvadu not true at all. Na vandu romba harsh language use poyinla solala, it is misleading and completely untrue endru solalam. Moonavathu pillar of their defense is, there is no connection between the National Register of Citizens and the National Population Register. இது ஒரு டோட்டலி ராங், ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் த வெரி கான்செப்ட் ஆஃப் தி நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ், ஆல்தோ இட் வாஸ் இன் தி பிஜேபி மேனிஃபெஸ்டோஸ் ஃப்ரம் 1989 அட்லீஸ்ட், ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் த கான்செப்ட் வாஸ் ப்ராட் இன் 2003. The Citizenship Act of 1955 was
amended to provide for a national register of citizens. And rules were adopted under that act after the amendment providing for a national population register. Assembly say the NRC vera vishayam. There they went house to house enumeration. Modalla 40 lakham makkalukku they rendered stateless. Where finally the final draft came only in August of 2019. 1.9 million, that is 19 lakham makkal rendered stateless. They were out of the list. And மதிப்புக்குள்ள பெருக்குடைய மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்ற மாதிரி சொன்ன மாதிரி அவுட் ஆஃப் 1.9 மில்லியன் 19 லட்சத்துக்கு போக 6 மில்லியன் தான் அதில் முஸ்லிம்ஸ், 1.3 மில்லியன் வேர் ஹிந்துஸ். அந்த அந்த லிஸ்டில் அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கறது ஒரு இதில் முக்கியமான ஒரு நோக்கம். பட் தி ரெஸ்ட் ஆஃப் தி என்ஆர்சி வில் நாட் பி லைக் தட். Notification was issued for a national population register in 2019, already there, and adoda time schedule kuda koduthirukanga. April to September this year it will be done in various states. Census or part of the census along with it is ana idu census irukum. Let us not get confused about it. It is not part of the census. The only purpose of the NPR is to serve as a first step towards the NRC. First step mattalla, as a basis for the NRC. NRC outside Assam. So if they continue to do it, NPR la enna pannirukanga 2010 la BJP people have said that when UPA did it, it was all right 2010. But when we do it, it is wrong. And adukku nama badhil solla vendrukom. UPA idhila it was not related to citizenship at all. Kudiyurumaikkum adukku sambandhame illa. They wanted it to link it with Aadhaar. And idhila 2010 and the questions pathina kuda nothing about citizenship is there. And idhila citizenship ku adukku sambandham illa. Ye seidhaangiradhu vera vishayam. Adhu seiya thevai illa. அந்த இதில் பட் தே வாண்டட் டு லிங்க் இட் வித் ஆதார். பட் இன்றைக்கு வந்து நியூ க்வெஸ்சன்ஸ் ஹவ் பீன் ஆடட் டு தி நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர். குறிப்பாக டேட் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் ஆஃப் பேரண்ட்ஸ் இஃப் நோன். அது நீங்கள் ஆன்சர் பண்ண தேவையில்லை, ஒன்னா ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அவர் சொல்லுவாங்க. பட் அதோடைய விளைவு என்ன? வாட் வில் பி த கான்சிக்வன்ஸ் ஆஃப் தட்? If you refuse to answer that question, or a sub-registrar, local official, namakku theriyum ration card kuda lanjam vaangraanga iniki indha idhila. Adha imagine the scope for arbitrariness and corruption. Ellare pathi na sollala, all officials, there are honest officials also, but the scope for arbitrariness, arbitrary use of power at the lowest level and for corruption is enormous. நீங்க அந்த கேள்வி ஆன்சர் பண்ணலனா டி போட்டுருவாங்க. டி என்றால் டவுட்ஃபுல். உங்க சிட்டிசன்ஷிப் ஸ்டேட்டஸ் டவுட்ஃபுல் என்று அவங்களுக்கு எல்லா இதுலயும் செய்வாங்கன்னு சொல்லல. பட் தேர் இஸ் ஸ்கோப் ஃபார் தட், தேர் இஸ் எ ரிஸ்க் ஆஃப் டூயிங் தட். அதனாலதான் பல மாநிலங்களில் எதிர்கட்சிகள் தே ஆர் அப்போசிங் திஸ். ஒன்ஸ் தே டூ தி என்பிஆர், என்ஆர்சிங்கிறது வெறும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ். They won't go again from house to house. They will only verify. The D in potavangalukku, they will be left out of the national population register. Neenga poi adukku you can produce evidence to show that illa enna I should be part of it nu sollalam. Appo appeal process irukku to the foreigners tribunal. Avanga da final authority on this. Assam la foreigners tribunal enna seidhaanu theriyum ellarkum. Or a former president or your whole family was declared foreigners. Kargil conflict la fight panna or soldier was declared foreigner. Women who had no documents, who were married and went to another place, they were all declared as foreigners.
அந்த இதில் இன்க்ளூடிங் ஹிந்துஸ் அந்த இதில். அதனால் என்பிஆர் இஸ் எ டோட்டலி ஆர்பிட்ரரி இல்லீகல் எக்ஸசைஸ் பிகாஸ் தே ஆர் ட்ரைங் டு ப்ரொஃபைல் சிட்டிசன்ஸ். தி ஒன்லி பர்பஸ் கேன் பி டு டார்கெட் தோஸ் தே கால் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ். இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் மீதி பேர்லாம் ரெஃப்யூஜிஸ். இதுக்கு வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் மக்களுக்கு தேர்ஸ் நோ திஸ் டஸ் நாட் ப்ரொவைட் எனி பெனிஃபிட் ஆர் ப்ரொடெக்ஷன் டு தெம். கிட்டத்தட்ட 100,000 பீப்புள் ஆர் தேர் இன் ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் அண்ட் ஈவன் அவுட் சைட் டுகெதர் நியர்லி 100,000 ஆர் லிட்டில் ஓவர் 100,000 இருக்காங்க. தே ஹவ் நாட் பாதர்ட் டு கிவ் எனி கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் டு தெம், எனி ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் டு தெம். மெனி ஆஃப் தெம் ஆர் பார்ன் இன் இண்டியா, தே ஹவ் ஸ்டடிட் ஹியர், தே ஹவ் நெவர் பீன் டு ஸ்ரீலங்கா, தி யங் பீப்புள் தேர், அண்ட் யட் தேர் ரைட் டு சிட்டிசன்ஷிப் இஸ் நாட் ரெக்கக்னைஸ்ட் அஸ் பார்ட் ஆஃப் இட். வாட் கைண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இஸ் திஸ்? They can whether they want to be remain Sri Lankan citizens without passports or become Indian citizens is their business or decision, but are they not entitled to the right of citizenship here? So ivungalude nokam enna vendral, those who have come from Bangladesh large numbers, they are voting for secular parties, including those who have come many decades ago. They want to disenfranchise them, throw them into detention camps adu oru pakkam and all over the country. If they do it, it will be an explosive situation. Imagine all over the country in the officials poi veedu veedaga poi asking these questions and marking people D, and imagine the hardship to the people concerned in the idhila. These are the issues that are before us. Already leaders have said what should be done. The protests are remarkable in their breadth, in their duration, in their scale. They are continuing. New forms of protest we are learning about every day. There is also violence and the loss of lives and injuries caused to large numbers of people. This is the total situation. Indraikku, it is important in Tamil Nadu to make the demand on the state government that don't go ahead with the NPR. NPR, you should not go ahead with the NPR. As has been mentioned, in Bihar, the Bihar Assembly has unanimously, including the BJP members there, adopted a resolution saying we won't implement the NRC. And Nitish Kumar solirukkaru NRC of 2010 da we'll do it in solirukkaru and the format la. I don't know how we'll do that in that format. Kadasiyaga Rajinikanth avargalukku oru vendugol. அவர் வந்து இந்த எந்த அளவுக்கு இதை ஸ்டடி பண்ணார்னு எனக்கு தெரியாது. அவர் வந்து மரியாதை ஒரு சூப்பர் ஸ்டார் தான் ஆக்டிங்கில், என்னுடைய நண்பர். ஆனால் இந்த விஷயத்தை எவ்வளோ ஆழமாக அதை அவர் படிச்சிருக்காருன்னு எனக்கு தெரியாது. பட் ஈ ஷுட் லுக் இன் டு தீஸ் க்வெஸ்சன்ஸ். ஈ சட் இஃப் எனி முஸ்லீம் இஸ் டார்கெட்டட் ஐ வில் கோ தேர், பட் மெனி பீப்புள் ஹவ் லாஸ்ட் தேர் லைஃப்ஸ் இன் டெல்லி, வில் ஈ கோ டு தேர் டிஃபென்ஸ்? So I would appeal to Mr. Rajinikanth to reconsider his position and stop supporting the CAA and the other things. I mention him specifically because this has got some prominence in news media and so on, as though he is fully behind this government and so on. I leave it to him to make his own decision. Finally, I want to thank this broad platform for this tremendous mobilization. It is true that
லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் த முஸ்லிம் கம்யூனிட்டி ஆர் ஹியர், பட் யூ ஷுட் என்ஷோர் தட் இட் டஸ் நாட் பிகம் மியர்லி அ ஹிந்து முஸ்லிம் இஷ்யூ. It should, we should bring in more sections of the people, including students, and that is the path ahead of us. And I commend the leadership of the main opposition parties in the state, in particular the Honorable Mooka Stalin, the Congress Party, the CPIM, the CPI, PCK, and all the parties in alliance. In the opposition alliance in the state, as well as various intellectuals and leaders of the Muslim community, for coming together and presenting to the nation this show of defiance and opposition to what is under development. Thank you for this opportunity.